ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு கிராமத்தில் ஒரு துறவி இருந்தார். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தா. அவரோட குருகுலத்தில் தங்கியிருந்த சிஷ்யர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டுருந்தார். கால ஓட்டத்தில் அந்த குருக்கு ரொம்ப வயசாயிடுது. தனக்கப்புறம் இந்த குருகுலத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தன்கிட்ட படிக்கிற சிஷ்யர்களில் ஒரு அறிவாளியை தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டார். அத்தோடு அந்த சிஷ்யனையே அடுத்த குருவாக நியமிக்கலாம்னு நினைச்சார். அதனால் தன்னோட சிஷ்யர்களெல்லாம் கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்பேன், நீங்கள் எல்லாரும் அந்த ரெண்டு கேள்விக்கான பதிலை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி கொடுக்கணும். யாரோட பதில் சரியானதுன்னு நான் நினைக்கிறேனோ அவளை அடுத்த குருவாக நியமிக்க போகிறேன்னார். எல்லா சிஷ்யர்களும் என்ன கேட்க போகிறாரோன்னு காத்துட்டுருந்தா. குருநாதர் முதல் கேள்வியை கேட்டார். இந்த உலகத்திலேயே இனிமையான பொருள் என்னன்னு உங்கள் ஓலைச்சுவடியில் எழுதி கொடுங்கன்னார். எல்லாரும் அவாவாளுக்கு தெரிஞ்ச பதிலை எழுதி கொடுத்தா. குரு ஒவ்வொன்றா பிரித்து பார்த்தார். ஒருத்தன் தேன் தான் இனிமையான பொருள்னு எழுதியிருந்தான், இன்னொருத்தன் கரும்புன்னு எழுதியிருந்தான், ஒரே ஒரு சிஷ்யம் மட்டும் உலகத்திலேயே இனிமையான பொருள் நாக்குன்னு எழுதியிருந்தான். குரு ஆச்சரியத்தோட அவன் எழுதியிருந்ததுக்கு விளக்கம் கேட்டார். குருவே, இந்த நாக்கிலேருந்து வர இனிமையான சொற்கள் எத்தனை மனசை சந்தோஷப்படுத்தும் தெரியுமா? தாங்க முடியாத சோகத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஆறுதலாக நாம் பேசுகிற இனிமையான சொற்கள் அவனுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனால் இந்த உலகத்திலேயே இனிமையான பொருள் நாக்கு தான்னு சொல்லுவான். அவனோட பதிலில் குரு ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அடுத்தது, இந்த உலகத்திலேயே கசப்பான பொருள் என்னன்னு குரு கேட்டார். அதுக்கு ஒரு சிஷ்யம் பாகக்கான்னு எழுதி கொடுத்தான், இன்னொருத்தன் வேப்பங்காயின்னு எழுதி கொடுத்தான். ஆனால் அந்த ஒரு சிஷ்யம் மட்டும் முதல்ல எழுதியிருந்த மாதிரியே உலகத்திலேயே கசப்பான பொருள் நாக்கு தான்னு எழுதினான். குரு, நான் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கும் முதல் கேள்விக்கான பதிலையே எழுதியிருக்கேன்னு கேட்பார். குருவே, இந்த ரெண்டு கேள்விக்கும் என்னோட பதில் ஒன்று தான். குருவே, இந்த நாக்கிலேருந்து வர சுடுசொல் ஒரு மனுஷனை காயப்படுத்துறது, ஏடா குடமாக பேசி விரோதத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது. அதனால் இந்த நாக்கை நாம் உபயோகப்படுத்துகிற விதத்தில் இனிப்பாவோ கசப்பாவோ மாறுறதுன்னா. அவனோட பதிலில் சந்தோஷமான குரு அவன் அடுத்த குருவாக நியமிக்கிறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நண்பர்கள் இருக்காளா இல்லை விரோதிகள் இருக்காளாங்கிறது நாம் நம்ம நாக்கை உபயோகப்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. நல்லதுக்கே உபயோகப்படுத்துவோம், இனிமையான பொருளாக நம்ம நாக்கை மாற்றுவோம், நாலு பேரை சந்தோஷப்படுத்துவோம், நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.